Hello friends, Assalamu alaikum. Welcome to Taste of Trichy. Ellarum nalla irkeengla? Innikki pasta vachu oru recipe da. Macaroni nu solvanga, pasta nu solalam. Indha recipe eppadi seiyradhunu paakalam. Adukku oru pressure cooker eduthukonga. Idha one pot recipe ya pressure cooker la dhaan panna porom. ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எதுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணுறோன்னா, குழந்தைங்க சாப்பிடும்போது ஆனியனை தனியாக ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. கட் பண்ண அந்த ஆனியனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பழம் தக்காளியையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. முத சொன்ன மாதிரி குழந்தைங்க எடுத்து போடாமல் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டுருவாங்க. கட் பண்ண அந்த பச்சை மிளகாய் தக்காளி ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்கு ஒரு கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் கெச்சப் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பாஸ்தா சீஸியாக க்ரீமியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த சீஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த சீஸ் இருக்கோ அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் பாஸ்தாவை இப்படியே இந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுங்க. 1/2 கப் பாஸ்தாக்கு 1/2 கப் தண்ணி சரியான அளவாக இருக்கும். இப்போ மூடி குக்கர் விசில் போட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு திரும்ப ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி ப்ரெஷர் குக்கர் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட சீஸியான யம்மியான பாஸ்தா ரெடி. இதை இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். கெச்சப் தயிர் இந்த மாதிரி வச்சு கூட சர்வ் பண்ணலாம். நம்ம டேஸ்ட் ஆஃப் ட்ரிச்சி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.